எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். கிராமத்து தமிழச்சி சேனல் பார்க்குறவங்களுக்கு, பார்க்காதவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது வேறு ஸ்டைலு, இது வேறு ஸ்டைலில் போடுறேன். எல்லாம் நாங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சூப்பு கொஞ்சம் எடுத்து, அந்த சூப்பும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை எடுத்துட்டோம். இது வந்து நிறைய சூப் எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக இந்த சூப்பு ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அப்புறம் ருசி இருக்காது, சக்கை மாதிரி ஆகிடும். சிக்கனு குழம்பு சாப்பிடும்போது ருசி இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சிட்டோம், சரிங்களா? வேக வச்சது 3 விசில், ரொம்ப ஜாஸ்தி இல்லை, நல்லானா நல்லா இல்லை, 3 விசில் எடுத்துருக்கோம். ஏன்னா நாட்டுக்கோழி 3 விசில் எடுத்தாலும் அது ரொம்ப வேகாது சீக்கிரத்தில். இங்கே பாருங்கள், வேணும் ஒரு பீஸ் எடுத்துக்கட்டுறேன் பாருங்கள். இப்போ அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் குழம்புல போடும்போது இன்னும் கொஞ்சம் எல்லா மசாலா ஏறும்போது நல்லா வெந்துடும். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், 3 வெங்காயம், 2 தக்காளி, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, என்னென்ன பட்டை லவங்க, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை வச்சுக்கோங்க 2. இப்போ பிரியாணி இலை நான் வச்சுக்கல, ஏன்னா இல்லை, அதான் இப்போ நீங்கள் வேண்டியதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 வெங்காயத்தை உரித்து மிக்சியில் வெங்காயத்தை அரைக்க போகணும். பாருங்கள், வெங்காயம்லாம் நான் வெட்டிட்டேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தது அதையும் வெட்டிட்டேன். இந்த 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு இதோட சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலை இரண்டுத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம் இருந்ததுனால கொஞ்சம் கலந்துக்கிட்டேன், ஏன்னா வேஸ்ட்டாக வெட்டி வச்சுருந்தேன் காலையில் சூப்புக்கு, அதில் கொஞ்சம் வெங்காயம் இருந்து போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன வெங்காயத்தையும் குழம்பு செஞ்சிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கிட்டோம், அந்த கரம் மசாலா, சரிங்களா? சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டுக்கிட்டோம். இப்போது வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு நல்ல ஒரு கை அளவுக்கு நல்லா பார்த்தீங்க எவ்வளோ கருவேப்பிலான்னு. கொத்தமல்லி இருந்தாலும் ஓகே போடுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சிக்கனமாக தான் பார்க்கணும், ஆனால் இருக்குது ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு. கருவேப்பிலை, இதை கொத்தமல்லி இருந்துச்சு நல்ல வேலை ஃப்ரிட்ஜில், அது ஒரு கொத்து கிடச்சிது. இது எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வரணும். இங்கே பாருங்கள், மிக்சியில் நல்லா ரெண்டை ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம், அந்த சோம்பு, பட்டை, லவங்கம், கருவேப்பிலை ப்ளஸ் அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டோம். அந்த 3 பொருளையும் மிக்சியை கழுவி கொஞ்சம் அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கடாயி அடுப்பு பற்றச்சாச்சு, கடாயி காஞ்சிட்ருக்கு, நல்லெண்ணெய், சரிங்களா? நாட்டுக்கோழிக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் காயட்டும். இந்த பக்கம் பாருங்கள், நான் அந்த குக்கரை வந்து பற்ற வச்சுட்டேன், ஸ்டவ் பற்ற வச்சு லேசாக சிம்மில் வச்சுக்கோங்க, அது பாட்டு சூடு ஏறிட்டே இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, காஞ்சிரும். நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலர்ஃபுல் வெங்காயத்தோடு வந்து அதில் போடுவோம். இது கூட நம்ம அந்த 5 பேஸ்ட் வச்சுருந்தோம் அதை போடுங்க. தேவையான அளவுக்கு அந்த 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 தக்காளியை அந்த இதுக்குள்ளே போட்டுருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரின்னு. எனக்கு காரம் இன்றைக்கி பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போட்டு, இன்றைக்கி மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இது வீட்டு மிளகாத்தூள், நம்ம எப்போவுமே மாமூலாக அரைக்கிற அதே மிளகாத்தூளை தான் போட்டிருக்கேன், வெறும் மிளகாத்தூள் இல்லை. அதை அப்படியே லைட்டாக எண்ணெயிலையும் வதக்கிங்க. இது நல்லா எண்ணெயிலே நம்ம எல்லா மசாலையும் அரைச்சிட்டோம். எப்பவும் போல் எல்லா குழம்புலையும் நான் கொஞ்சம் பெப்பர் எப்போவுமே சேர்த்துக்கிறது தான், 1 ஸ்பூன் பெப்பர், காரம் அதுக்கேற்ற மாதிரி, இதையும் போட்டுட்டு இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் திருப்பி அதையும் கொஞ்சம் நல்லா கிளறும். நான் எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுறேன், வீடியோ நம்மளே எடுக்கிறதுனால. இப்போ நம்ம அந்த மிக்சியில் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி, அதை ஊற்றிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு விஷயம். இப்போது இந்த சிக்கனை கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சந்தான் உப்பு போட்டு அதுக்கு சிக்கனை நம்ம வேக வச்சுருந்தோம், அந்த சூப் எடுக்கிறதுக்காக உப்பு போட்டுக்கணும் நம்ம. பாருங்கள் இந்த அளவுக்கு, அது கொஞ்சம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இதையும்
இப்போது தேவையான உப்பு நம்ம இதுலேயே போட்டுக்கலாம். போதும், தேவையான அளவுக்கு உப்பு போதும். இதில் வேணும்னா ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காயெலாம் நாங்கள் போட மாட்டோம், சிக்கனுக்கு சில பேர் போட்டுக்கிறாங்க, ஆனால் உருளைக்கிழங்கு போடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த கடாயில் இருக்கிற இந்த குழம்பு எடுத்து இதை ஆஃப் பண்ணிவிடுங்க, லேசாக கொச்சிருச்சு. இந்த கடாயை எடுத்து இப்போ அதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், அங்கே முடிஞ்சிருச்சு, சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளோதான். இப்போ இதில் இந்த மசாலாவோட சேர்ந்து அந்த சிக்கன் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போதும், ஜாஸ்தி வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இது போதும். இப்போ மதியானம் குழம்புக்கு இது காரசாரமாக இருக்குங்களா, கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு டிஃபனுக்கும் சேர்த்து வச்சாச்சு. இப்போ அதை அப்படியே மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்லா கொதிச்சிச்சு. டேஸ்ட் பண்ணிவிட்டு காரம் பத்தலைன்னா ஐயோ என்னடா காரம் பத்தலையே என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. வறுத்து வச்ச மிளகுத்தூள் ஏற்கனவே ஸ்டாக்காக வச்சுக்கோங்க, மொத்தமாக அரைச்சிட்டிங்கன்னா வரும். அது ரெண்டு ஸ்பூனு எவ்வளவோ காரத்துக்கேற்ற ஸ்பூனு கொதிக்கும் போது போட்டால் இன்னும் அந்த மணலை வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போவே என் சின்ன பொண்ணு வாசனை மனம் தூக்குதுன்னு அவள் சொல்கிறத பரவாயில்ல. ஃப்ராங்கி வந்து இங்கே ஸ்டவ் கிட்ட மூக்கு இப்படி 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 வச்சு மோந்து பார்த்துட்டு ஓடுறான். இந்த மாதிரி ஒரு சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், லைக் பண்ணுங்கள் என் சேனலில், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, தேங்க்யூ.